ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட் சேனல். இந்த வீடியோவில் பம்ப்கின் சப்பாத்தி எப்படி சாஃப்டாக சூப்பராக செய்யலான்னு ரெண்டு மெத்தடில் பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், ஹிட் தி பெல் பட்டன். பூசணிக்காய், பாதி பூசணிக்காய் இன்றைக்கி எடுத்திருக்கேங்க. இதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். நறுக்கிட்டு இந்த மாதிரி துருவிக்கலாம். கேரட் துருவுற மாதிரி நல்லா சின்னதாக சிறு துருவி வச்சுக்கலாம். துருவியாச்சு. இதுக்கு அடுத்ததாக இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. அதையும் இதே மாதிரி மெல்லிசாக துருவி வச்சுக்கலாம். இஞ்சி துருவியாச்சு, இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்ததாக கொத்தமல்லி இலை, இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பிளேட்டில் நெய் இல்லைனா எண்ணெய் நல்லா தடவி வச்சுக்கோங்க. இது வந்து மாவு பசையில் நல்லா ஒட்டாமல் வர்றதுக்காக தடவிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக கோதுமை மாவு 2 கப் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக மஞ்சள் பொடி, மிளகாய் வத்தல் பொடி, கரம் மசாலா, அதுக்கப்புறமா சீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருந்த பூசணிக்காய், இஞ்சி, அப்புறமா சின்னதாக நறுக்கின கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கு மாவு பிசைகிறதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. பூசணிக்காயில் உள்ள தண்ணியே இதுக்கு போதும். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம போட்டுடலாம். இன்னைக்கு நம்ம ரெண்டு மெத்தடில் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சாஃப்டாக வர்றதுக்காக முதல்ல மாவெல்லாம் தடவிட்டு இந்த அளவுக்கு பெருசாக தேய்ச்சி வச்சாச்சு. அதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு இழுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படி சுத்திடலாம். சுற்றின அந்த எட்ஜெல்லாம் பிரியாமல் நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ சப்பாத்தி மாதிரி போட்டுட்டு எடுத்தோன்னா நல்லா சாஃப்டாக பூரி மாதிரி நல்லா எலும்பி சூப்பராக வரும். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பிட்டு எண்ணெய் எல்லாம் நெய், உங்களுக்கு எது விருப்பமோ அதை மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஓரங்களெல்லாம் லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பம்ப்கின் சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்ததாக இன்னொரு மெத்தடில் எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி மாவு தூவிட்டு நல்லா பெருசாக இழுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மாவை மேலே தூவிடுங்க. மாவையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஓரங்களை எல்லாத்தையும் மடித்து விட்டுடலாம். நம்ம சேனலில் லேயர் சப்பாத்தி எப்படி செய்யலான்னும் சப்பாத்திக்குள்ள சைட் டிஷ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் அந்த லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ரவுண்ட் ஷேப்புக்கு வர்ற மாதிரி சைட்லாம் அமுத்தி விட்டுட்டு போட்டுக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் சப்பாத்தி போட்டாலும் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக பூரி மாதிரி எலும்பி வரும்.
இந்த சப்பாத்தியில நம்ம காரம் மசாலா எல்லாமே சேர்த்திருக்கிறதுனால சைட் டிஷ் எதுவும் பெருசாக தேவை இருக்காது. தயிர் தொட்டு சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. செம்ம சாஃப்டான நம்ம பூசணிக்காய் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை பற்றின உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.